டைலாக் எழுதுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும், டிப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் டைலாக்ஸ் வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வெப்சீரிஸ் பண்ணும்போது அதுக்கான டைலாக்ஸ் எப்படி எழுதுனேன் அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ரெகுலராக ஸ்க்ரீன் பே ட்விட்டரில் பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரி, இதில் வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்னா, ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் வடிவமைக்கிறீங்க, அந்த கேரக்டர் வந்து டைலாக் வந்து பேசுகிறாங்கன்னா வெவ்வேறு டோனில் வந்து அவங்க வந்து பேசணும். ஒரே மாதிரி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி பேசினாங்கன்னா அது வந்து நீங்கள் சரியாக வடிவமைக்கலன்னு அர்த்தம். அந்த டைலாக்ஸும் நல்லா ரைட்டிங் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு வெப்சீரிஸ் எடுத்தேன் லாஸ்ட்டாக, தாசின்னு சொல்லிட்டு, அதில் இருக்க ஒரு சீன் அந்த லேடி பேசுகிறத பாருங்கள், இந்த டோனில் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வேற ஒருத்தையோட படுக்காமல் இருந்திருந்தா நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ இவங்க பேசுனது வந்து விரக்தியில் வந்து பேசினாங்க. இப்போ இவங்க பேச போகிற டைலாக்கு அதே வெப் சீரியஸில் தான் ரொம்ப சைல்டிஷாக வந்து பேசுகிறோம், இன்னொசன்ஸாக பேசணும். அது இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நான் சொல்லட்டுமா? ம், சொல்லு. இங்கே வேறு எல்லா ஆம்பளைங்களையும் எனக்கு பிடிக்கும். என் அழகு பற்றி பேசுகிறத கேட்கும்போதே இருட்டில் வாழ்ந்தவன் வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நீ கண் அழகாக இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சேம் பர்சன் தான் டைலாக்ஸ் பேசும்போது டோன்லாம் மாறுது பார்த்திங்களா, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது, அந்த மாதிரி மாறி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே டைலாக்கு வெவ்வேறு கேரக்டர் பேசினாலும் அது மாறி இருக்கணும். நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரிஸில் ஒரே டைலாக் தான் வெவ்வேறு பர்சன் வந்து பேச போகிறாங்க, அதை நீங்கள் பாருங்கள். எனக்கு பயமாக எனக்கு தனியாவா தனியாவான் கூப்பிட்டு இருந்தேன். ஒரு வேலை என்ன கூப்பிட்டு கொலை பண்ணிடுவியோன்னு தோணுச்சு. எனக்கு பயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு பேசினவர் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பேசினவங்க என்ன எதுக்கு தனியாக வாவான்னு சொல்லிகிட்டே இருந்தேன், நீ என்னை தனியாக கூப்பிட்டு கொலை பண்ணிட்டோம்னு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தை வந்து நெக்கலாக சொல்கிறாங்க. மூணாவது வந்து ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரே டைலாக்கை 10 பேர் பேசினாலும் அது வெவ்வேறு மாதிரி தானே பேசுவாங்க. நீங்கள் எங்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு பேசுங்க சொன்னால் நான் வேறு மாதிரி பேசுவேன், ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலைலாம் வேறு, இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வேறு. ஸோ நீங்கள் கேரக்டர் வடிவமைக்கும் போதே தெரியும் இந்த டைலாக் இந்த கேரக்டர் இப்படி தான் பேசுவாங்க சொல்லிட்டு, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நான் சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே டைலாக்ஸ் வந்து ரெண்டு விதத்துக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டோரி ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து அந்த கேரக்டரோட இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸ்போசிஷன் சொல்லுவாங்க, அந்த கேரக்டர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கேரக்டர் பயோகிராஃபி நம்ம எழுதிடுவோம். இப்போ நான் என்னோட சேனலே சொல்லியிருக்கேன் கேரக்டர் பயோகிராஃபி என்னென்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நம்ம எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க, மொத்த கேரக்டர் பயோகிராஃபியை நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அதை நம்ம ஷார்ட் ஃபிலிமில் வெப்சீரிஸ் நம்ம ஃபிலிமில் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு சிலர் யூஸ் பண்ணவே முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போயிடும். அது ரைட்டராக நீங்கள் வந்து அந்த கேரக்டர் எங்கேருந்து போகிறதாங்க எல்லாமே வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சிருக்கணும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியல, எங்கேயாச்சும் நுழைக்கலாமா வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஃபால்ஸ் லவ்னு அந்த வெப்சீரிஸில் இந்த சீனை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் டீச்சர், அங்கே படித்த ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணினான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன அதே சமயத்தில் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுச்சு. இந்த விஷயம் வெளியே தெரியவும் ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட ஒருத்தனை ஒரு பொண்ணை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதான் சாப்பாட்டில் பள்ளி போட்டு சமைச்சு வச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அவனும் சாப்பிட்டுருப்பான் போல. போலீஸும் இது ஒரு தற்கொலைன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்னோட மனசு வாழ்க்கையை வெறுத்து ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. அப்போ தான் உன்னோட மெசேஜ் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ரைட் பண்ணது எப்படின்னா, இந்த லேடி இந்த பர்சனை வந்து பார்த்துருந்தாங்க, எப்படி பார்த்து லவ் பண்ணாங்க, இந்த பர்சன் ப்ரொஃபஸரை வந்து யார், எதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸரோட லைஃப் ஃபுல்லாகவே நான் ரைட் பண்ணியிருந்தேன். இவங்களோட லவ் ஸ்டோரி, இவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் என்னென்னலாம் சீன்ஸ் எல்லாமே வந்து ரைட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த வெப்சீரிஸில் வந்து நோக்கியமே வந்து இவங்க ரெண்டு பேர் யார், எதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். ஸோ அந்த கான்செப்ட்டுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியுமோ அதை மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக வந்து என் ஹஸ்பண்டை வந்து இப்படி லவ் பண்ணேன், இப்படி பார்த்தேன், அவர் வந்து இப்படி பழகினேன், என்ன வந்து கடைசி டைம் இப்படி பண்ணேன், இப்படின்ற டைலாக்ஸ்லாம் நம்ம ரைட் பண்ண ரொம்ப அந்த இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெப்சீரிஸ் ஃபால்ஸ் லவ் பார்த்தாங்களா, அது பார்த்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள்.
அந்த டீ கொடுக்குறாங்களே அந்த காஃபி கொடுக்குறாரு ஒருத்தர் கொண்டு போய், அந்த காஃபியில் வந்து எது பாய்சன் இருக்குமோ அப்படின்ற பயத்துலேயே அவங்க வந்து பார்த்துருந்துருக்காங்க. எதோ நடக்க போகுதுன்ற கான்செப்ட்லேயே நம்ம கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு வெவ்வேறு தாட்ஸ் எல்லாம் வரும். ஒரு பெயிண்டிங்ஸ் பார்க்குறாங்கன்னா ஒரே உணர்வு எல்லாருக்குமே வராதுல்ல. ஸோ அது மாதிரி தான் ஃபிலிம்ன்றதும் ஒரு ஆர்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு விஷயங்களை வந்து பண்ணிடணும். இப்போ வந்து எக்ஸ்போசிஷன் இவ்வளோ தான் இந்த கேரக்டர் பேச போது, இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் தேவைன்றதை நீங்கள் வந்து வச்சுக்கணும். எல்லாமே ஆட் பண்ணால் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சோம். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக டைலாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நான் மன உளைச்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கோங்க, வாங்க வந்து உக்காருங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, போனீங்களா, இந்த மாதிரி வந்தீங்களா, இவ்வளோ தூரம் நம்ம பேசாமல் வந்து உக்காருங்கன்னு சொல்கிறதே எனக்கு தேவையில்லை. சும்மா கை காமிச்சில் அவங்க வந்து உக்கார போகிறாங்க. அந்த நபர் வந்து நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது, நான் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா, இப்படிலாம் கேட்காம ஆக்சுவலாக அந்த சீனோட ஆப்ஜெக்டிவே நோக்கமே என்னென்னா அந்த நபர் ஆஃபீஸ் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து போகணும். வீட்டில் வந்து அவருக்கு மன அழுத்தத்துலேருந்து மன சிதைவுக்கான ப்ராசஸ் வந்து நடக்க போகுது, அதோட ஸ்டார்ட் பாயிண்ட் ஆக்ட் டூ வந்து நடக்க போகுது. ஸோ இவர் வந்து வீட்டுக்கு போகணுன்றது தான் கான்செப்டு. உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருக்கே ராமன். கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் ஃபைல்ஸை வச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்குங்க ராமன். மேனேஜர் வந்து சொல்லிடலாம், அவங்க ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிப்போங்க அப்படின்னு அவரே முடிச்சிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு நான் வந்து 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டயர்டாக இருக்குதுலாம், இந்த நபரை எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டுருக்கணும் அப்படின்றதான் நீங்கள் சிம்பிளாக முடிச்சிருங்க. அந்த நோக்கம் என்னவோ அதோட வந்து நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து சீனை வந்து முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைலாக்ஸ் எல்லாமே. நாலாவது, ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் பேச ஆரம்பிப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு நபர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவன் எதுக்காக தான் பேசுகிறோம், அதுக்காக தான் பேசுகிறோம், நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் உங்கள் கேரக்டரும் வந்து இருக்கணும். உங்கள் கேரக்டர் பேசும்போது இவன் எதுக்காக தான் பேசுகிறானோ அதுக்காக தான் பேசுகிறானோன்றத ஆடியன்ஸை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் லஸ்ட்டு வெப்சீரிஸ் எடுத்திருந்தேன், முதல்ல வந்து ஒரு நபர் வந்து பேசியிருந்திருப்பார், அவர் வந்து நர்வஸ் டோனில் வந்து பேசியிருப்பார், அதெல்லாம் சிகரெட் பிடிச்சிருப்பார், அவர் ஏதோ பண்ணிட்டார், ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, எதுக்கு என்ன அவசரமாக அவர் சொன்னேன்? என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னல்ல, என்ன அந்த மோட்டிவேஷன், அந்த கேரக்டருக்கு என்ன மோட்டிவேஷன் அவங்க பேச போகிறாங்க அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க ஏதோ கொலை பண்ணிவிட்டு மறைச்சிருக்காங்கன்ற மாதிரியே நம்மளுக்கு தோணும்ல, அது எல்லாமே நீங்கள் வந்து ரைட் பண்ணி ஆகணும். இது வந்து மோட்டிவேஷன், இந்த கேரக்டரை நீங்கள் இப்படி தான் கொண்டு போக போகிறீங்க, இந்த கேரக்டரோட மோட்டிவேஷன் இதை அந்த கேரக்டர் சொல்ல வரதும் இதுதான் அப்படின்றது இங்கே வந்து ரைட் பண்ணி ஆகணும் டைலாக்ஸ் மூலியமாக. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தர் இதை தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு, அதே தானே நீங்களும் ஒரு கேரக்டர் வந்து ரைட் பண்ணுறீங்கன்னா இந்த கேரக்டர் இதை நோக்கி தானே பேச போகிறதுன்றது நீங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அது ஓரியன்டில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். அது ஓரியன்டில் நீங்கள் ரைட் பண்ண மாதிரி டைலாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஏதோ நோக்கி வராங்க, ஏதோ சம்திங் ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அடுத்து வந்து கான்ஃப்ளிக்ட். நான் ஸ்டோரியில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் தனியாக வீடியோவை, அதை வந்து பாருங்கள். ஏன்னா பிளாட்டை பற்றிலாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் யாருமே போடலை. பிளாட்னா என்ன, பிளாட்டோ டைப்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து கான்ஃப்ளிக்ட். இப்போ கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்டோரிலையும் இருக்கணும், ஒவ்வொரு சீன்லேயும் இருக்கணும். லஸ்ட் வெப்சீரிஸில் நீங்கள் பாருங்கள், இந்த நபர் பேசுகிறத பாருங்கள். எனக்கு லைஃப் மூவ் ஆகணும், குழந்தை குட்டின்னு. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த நபருக்குள்ளேயே இருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் போராட்டம் தான், அதுதான் பிரச்சனைகளாக மாறுது. ஏன்னா லஸ்ட்டுன்றது உள் உணர்வில் பேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் தானே. ஸோ அந்த பர்சனுக்கு உள்ளே அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த விஷயங்களால் தான் அந்த சஃபர் ஆகிறாரு அந்த பர்சன். இப்போ ரெண்டாவது எடுத்த லஸ்ட் வெப்சீரியஸ் வந்து பாருங்கள். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தங்கனமாக முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நிறைய பெற்றவங்களால் இன்றைக்கும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பொண்ணுங்க தான். என்னோடய வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது நீ சொல்கிறது சரிதான் தோணுது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்குமா? ம், நிறைய பேருக்கு. பெற்றவங்க தன் கடமையை சரியாக செய்யலைனா பசங்க வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எப்படி போகணும்னு சொல்ல முடியாது, முடிவு மட்டும் மோசமாக தான் இருக்கும். என் வாழ்க்கை மாதிரி, நம்ம வாழ்க்கை மாதிரி இருட்டான குகையில் அடைக்கப்பட்ட கைதிங்க நாம. இவங்க லைஃப் வந்து மற்றவங்களால் வந்து சஃபர் ஆகிருக்கு, இவங்க ஃபேமிலியால் வந்து சஃபர் ஆகிருக்கு. இந்த கேரக்டர் சஃபர் பண்ணது ஃபுல்லாகவே ஃபேமிலியால் நெருக்கடிகளால் தான் இந்த கேரக்டர் ரெண்டு பேருமே சஃபர் ஆகிருக்கு. என் பொண்டாட்டி ஓடி போகாமல் இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வேற ஒருத்தையோட படுக்காமல் இருந்திருந்தா நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன்.
ஆகியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்க ஹஸ்பண்டால் சஃபர் ஆகியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஒய்ஃபால் சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ மற்றவங்களால இவங்க வந்து பிட்ரல் ஆகியிருக்காங்க, துரோகம் ஆகியிருக்காங்க. அதனால தான் இந்த வெப்சீரிஸ் வந்து முதுகு வந்து அதிகமாக காட்டப்பட்டிருக்கும், கத்தி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மேங்கோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யார் யாரால் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் மன உளைச்சல் சாட்சி வந்து சைக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்டு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து சரியாயிடும், ஆனால் சரியாகாமல் அவருக்குள்ளேயே அவர் ஃபேஸ் பண்ணுற கான்ஃப்ளிக்ட்டு தான் வந்து மன உளைச்சல் வந்து இருந்தது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஓரியன்டில் டைலாக்ஸ் வந்துருக்கணும், அதனால தான் அவர் வந்து சொல்கிறார் அழுகுறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு அவருக்குள்ளேயே அந்த சைக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்டால் மாற்றிக்கிட்டாரு. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஓரியன்டில் தான் நீங்கள் டைலாக்ஸ் வந்து ரைட் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.